தமிழகத்துல பால்வாய்த்துறை வந்து ஒரு முக்கிய துறை. ஒரு 9530 பிரதமர் பால் கூட்டுறவசங்களும் 27 பால் கூட்டுறவு ஒன்றியங்களும் அது வந்து சுமார் 30,000 மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட ஒரு வலுவான கட்டமைப்பு. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 34 லட்சம் பால் கொள்முதல் செய்து அதை மக்களுக்கு தரமான விலை பொருளாகவும் ஒரு மலிவான விலையிலும் அதை போட்டு அதை நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸும் தயார் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்து அதை மென்மேலும் வளர்ச்சி செய்து ஒரு தமிழகத்தில் வந்து இன்னைக்கு பல்வேறு துறைகளில் சிறந்தவர்கள் போல் பால்வளத் துறையில் ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தி சிறந்து விளங்குவதற்கான ஒரு அடிப்படையாக கூட்டத்தை நாங்கள் கூட்டி பால் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காரணத்தோடு இப்போ ஆசான் டெலிவரி 34 லட்சம் வந்து பால் ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட் ஆரம்பிச்சு மிக குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு தரம் நல்ல தரத்தை ஏற்படுது. இன்னும் தரமான சில பொருட்களை கொண்டு வரும் போன்றவற்றை நாங்கள் தீவிரமாக ஆலோசித்து அந்த முடிவுகளை எடுப்போம். நான் இந்த வாரத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் உற்பத்திய பிளான்கள் நிச்சயமாக பொதுமக்கள் மத்தியில் தேவை இருக்கிறது தான் நிதி அடிப்படையில் அதற்கான ப்ராடக்ட்ஸ் இப்போ அது ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, டேக்அப் ஆயிருக்கு. இனி நம்ம வந்து அதை இன்னும் நாங்கள் அந்த மார்க்கெட் ஸ்டடி வந்து திரும்ப எப்படி அதுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கு உள்ளதை பார்த்துக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண முடியல. நிச்சயமாக தேவைக்கேற்றபடி நம்ம வந்து உற்பத்தி பெருக்கும். இப்போ எங்களுடைய ஒரு இப்போ இந்த இது வந்து ஒரு அரசனுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் ஒரு சேவை நிறுவனமாக இருந்தாலும் மறுபக்கத்தில் இது ஒரு வியாபார நிறுவனமாகவும் இதை பார்க்க வேண்டிய அவசியம். எனவே கண்டிப்பாக ஆவின் சைட்ல இருந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் நல்ல தரமானதாக தரம் ஏற்றி இன்னும் மேம்பட்ட விதத்தில் மக்களை கொண்டு வேண்டிய அவசியம். இது ரெண்டும் நாங்கள் தீவிரமாக அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக உடனடியாக. அந்த ஸ்டாஃப் வந்து அலாட்டட் ஸ்டாஃபும்
இருக்கக்கூடிய ஸ்டாஃப்க்கும் சில வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நீ காலையில் நாங்கள் ரிவ்யூ பண்ணதில் அவ்வளோ பெரிய கேப் இல்லை. நாங்கள் அவங்க ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவோம் எந்தெந்த சைட்ல இம்மிடியட் ரெக்ரூட்மெண்ட் தேவையோ அதை நாங்கள் மாண்பு முதல்வருடைய கவனத்தில் கொண்டு சென்று தேவைப்படுகிற இடத்துல பண்ணுவோம். நீங்கள் இப்போ என்னை பொறுத்தவரையில் இப்போ வந்து நிர்வாக நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி அதை ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கிறேன். இந்த மேன் பவரை வச்சு ஏன்னா நீங்கள் வந்து மேன் பவர் கூட சொல்லியிருக்கேன் எங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது. இது பொதுத்துறை நிறுவனம்னாலும் நாங்கள் நஷ்ட கணக்கில் போகிறது நான் விரும்பல. கண்டிப்பாக உடனடியாக அதை வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனாக கொண்டு வரணும். அதனால ஸ்டாஃப்ஸை நாங்கள் ரொம்ப ஸ்டடி பண்ணி அதுக்கு பிறகு முடிவு எடுக்கிறோம். நீங்க நிச்சயமா வந்து மிக தரம் வாய்ந்த பொருட்கள் சொன்னால் அது ஆகிய இந்த மக்கள் இதனுடைய தரம் வெகு விரைவில் இன்னும் உயர்த்தப்பட்டார். இப்போது நல்ல தரமா தான் இருக்கு. இன்னும் அதனுடைய தரம் வந்து நிச்சயமாக நீங்களே இருந்த சொல்லுங்க அந்த அளவுக்கு வெகு விரைவில் நம்முடைய தரத்தை நாம் உயர்த்தோம். சொன்னது மாதிரி இது வந்து ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன், ஆனா இது ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஒரு பக்கம் நாங்க சேவை, ஒரு பக்கம் நாங்க வியாபாரம். அவ மக்களுக்கு வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல பொருட்கள் கிடைக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு நியாயமான விலை, ஒரு சஸ்டைனபிளா கிடைக்கும். இன்னைக்கு வந்து தனியார்ல பாத்தீங்கன்னா ஒருக்கா வந்து ஒரு விலையை உயர்த்தி விடுவான், அடுத்தவங்க காணாம போயிடுவான், சரியான விலை கொடுக்க மாட்டான். கவர்மெண்ட் அப்படி அல்ல. ஆவின பொறுத்தவரை இந்த ஸ்டெபிலிட்டி இன் பிரைசிங்னு சொல்லாதீங்க. பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த பிரைஸுக்கு நம்ம எடுக்கணும், அந்த பிரைஸ் அப்படியே சஸ்டெயின் ஆகும். இந்த பிரைஸை கொடுக்கணும், அந்த பிரைஸ் அப்படியே தொடரும். குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதை நம்ம இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி நிச்சயமாக பண்ணிடுவோம். பை ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கள் ஸ்கோப்பில் இருக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம், பட் தேவையின் அடிப்படையில் நம்ம பண்ணலாம். தம்பி, அதை நாங்கள் இப்போ தான் ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டினுடைய எண்ணிக்கையை கூட்டுவது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, பண்ண முடியும். இப்போ எங்கள் கன்சியூமர் கன்சியூமர்ஸ் பிளஸ் எங்களுடைய ஏஜென்சி அவங்க வந்து புதிய ப்ராடக்ட்ஸ் இன்னும் தேவைன்னு சொன்னால் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். நாங்களே மார்க்கெட்டில் ஸ்டடி பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணி மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் இருக்குது, அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் காம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு டேஸ்டாக குவாலிட்டியாக ஹெல்த்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம். இனி ஆவின் வந்து மக்களுடைய ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணும். அதில் ஆவின் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்த் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அப்படி நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போடுறோம். அப்படி வரச்சமயத்தில் வெண்டாருக்கு வந்து இன்னொரு ஆளை தேடி போட அவசியமே வராது. அந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு வருவோம். முதல்வருடைய தலைமையில் கூடிய அரசு எந்த அறிவிப்பை சொல்லியிருந்தோ அந்த அறிவிப்பை நம்ம நிச்சயமா நடத்துவோம். நான் வந்து அறிவிப்புகளை கேட்டிருக்கேன், ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள். அந்த அறிவிப்புகளை நம்ம எடுப்போம், எடுத்துக்கிட்டு அவற்றை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.